ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மேட்ச் இன்னைக்கு நம்ம பார்க்க போது தமிழகத்தில் மேலும் கடும் முழு ஊடகு நீதிமன்றம் அதடி இதை பற்றி தான் இப்போ நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம் மறக்காம ஸ்கிப் பண்ண பாருங்க உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றி முக்கியமான தகவல் தேவை அப்படின்னா கீழே இருக்க இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போ நான் டெல்லி போகிற வீடியோ உங்களுக்காக வந்துடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கூட்டி லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க ஸ்கிப் பண்ணி அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் கடைசி வரைக்கும் உங்களுக்கு புரியாமலே போயிடும் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா

கொடுத்தாங்க இன்னொரு பக்கம் நம்மளுக்கு ரேஷன் அடைக்கு பார்த்தீங்கன்னா பதிமூணு பொருட்கள் தரப்படுறாங்க கொரோனா பாதிப்பு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் நம்மளுக்கு திரும்ப இரண்டாயிரம் ரூபா கொடுக்க போகிறதா இருக்குங்க அது எல்லாமே நம்மளுக்கு இரண்டாவது தவணையாக கொடுக்க போகிறதா இருக்குங்க நம்மள முதல்வர் ஸ்டாலின் நிறைய என்ன உத்தரவு எல்லாமே கொண்டு வந்தாலோ அந்த உத்தரவு எல்லாமே இப்போ நம்மளுக்கு பிறப்பிக்க தான் போகிறாங்க ஆனால் நாளுக்கு நாள் கொரோனா பாதிப்பு அதிகமாக இருக்கிறதுனால திரும்ப நம்மளுக்கு முழு ஒடுங்க நீடிக்க போகிறதா நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ எல்லா மாநிலங்களும் பார்த்திங்கன்னா கொரோனா பாதிப்பு அதிகமாக இருக்கிறதுனால அவங்க திரும்ப நம்மளுக்கு முழு ஒடுங்க பிறப்பிச்சுக்கோங்க ஆனால் நம்மளோட தமிழ்நாட்டில் மட்டும் நம்மளுக்கு தளர்வுகளுக்கு நம்மளுக்கு முழு ஒடுங்க கொண்டுருங்க அதாவது கடைகள் வந்து நம்மளுக்கு பத்து மணி வரைக்கும் நம்மளுக்கு செயல்படும் சொல்லுக்குங்க இன்னொரு பக்கம் நம்மளுக்கு இறைச்சி கடைகள் மளிகைகள் காய்கறிகள் இது எல்லாமே நமக்கு பத்து மணி வரைக்கும் செயல்படும் சொல்லுங்க ஆனா நம்மளுக்கு பத்து மணிக்கு மேல நம்மளுக்கு எது மட்டுமே செயல்படும் அப்படின்னா ஹோட்டல் மட்டும் செயல்படும் அப்படின்னா நம்மளோட தமிழக அரசு புதிய உத்தரவு கொண்டுங்க ஆனால் நாளை முதல் நம்மளுக்கு பஸ் வந்து இயங்க போகுது அதாவது இன்று முதல் எல்லா பஸ்ஸும் நம்மளுக்கு இயங்கிட்டு இருக்குது அரசு பெருங்களை மட்டும் நமக்கு செயல்பட்டிருக்கு அந்த அரசு பெருங்களை யார் பயணிக்கணும் பார்த்தீங்கன்னா இப்பதிவு அப்ளை பண்ணோ கன்ஃபார்மாக பயணிக்கலாம் அவசர சிகிச்சைக்காக பயணிக்கலாம் இன்னொரு பக்கம் நம்மளுக்கு கன்ஃபார்மாக உங்களுக்கு திருமணம் இறப்பு சார்ந்தங்களுக்கு நீங்கள் வந்து அந்த அரசு பெருங்களை பயணிக்கலாம்னு சொல்லிக்கோங்க அந்த அரசு பேருந்துகளை ஒரு கிலோமீட்டருக்கு நாற்பது ரூபாய் வசூலிக்கப்படும் அப்படின்னோ நம்மளோட துறை அமைச்சகம் முக்கியமாக இட்ருக்கோங்க நன்றி வணக்கம்